பாவை கண்பாகிய என் நண்பேயோ நீலவர இரண்டு பிறை கம்பி நிமிர்ந்ததொப்பா கோலவராக ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீல கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ. கோலவராகம் என்பதாக நம்மாழ்வார் கொண்டாடுகிறார். நாம் திவிதேசங்கள் அனுபவிக்கும் வரிசையிலே சுயம்பு க்ஷேத்திரங்கள் 8 என்பதாக நாம் பார்த்த அளவிலே இப்பொழுது மூன்றாவதாக ஸ்ரீமுஷ்ணம் என்று சொல்லும்படியாக பூவராக சுவாமி வராக பெருமான் திருக்கோலத்திலே எழுந்தருளிருக்கும்படியான ஒரு புண்ணியக்ஷேத்திரம் நமக்கு சென்னைக்கு மிக அருகாமையில் விருத்தாசலம் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து பக்கமாக நமக்கு ஒரு புண்ணியக்ஷேத்திரம் சிதம்பரம் அருகாமையிலும் ஸ்ரீமுஷ்ணம் என்கிற திவிதேசம் நமக்கு கிடைக்கிறது. அங்கே எழுந்தருளிருக்கும் பெருமான் வராக பெருமான் அது 8 ஸ்வயம்பு க்ஷேத்திரங்களில் ஒன்றாக கொள்ளப்படுகிறது. மிகவும் பிரசித்தமான புராண க்ஷேத்திரம் வராக பெருமாளே அங்கே இடுப்பில் கை வச்சுட்டு சங்கு சக்கரத்தோடு சுயம்புவாக எழுந்தருளிருக்கும்படியான ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் நம்மாழ்வார் அவ்வளோ அழகாக கொண்டாடுகிறார். வராக அவதாரத்தை கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீல வர இரண்டு பிறை கவ்வி நிமிந்ததொப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய். அப்பா என்று அழைக்கிறார். எந்தாய்னா தந்தையே என்று பொருள். தந்தையாக நம்மாழ்வார் பாவித்த பெரும அவதாரம் வராகசுவாமி. பேர்பட்ட வராகசுவாமி எழுந்தருளிருக்கும்படியான அந்த ஸ்ரீமுஷ்ணம் திருமுட்டம் நமக்கு வராக பெருமானுடைய பிரபாவத்தை உணர்த்தும்படியான ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். அவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய புராதனமான தலம். அங்கே மண்டபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு 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 கொள்ளை அழகு. அந்த புஷ்கரிணி அழகு, அந்த ஊரே அழகுதான். அது வெளியில் தீபஸ்தம்பம் என்று சொல்லும்படியான ஒரு ஸ்தம்பம் இருக்கிற கம்பீரத்தை பார்த்தீர்களான நம்ம வயங்கி போவீர்கள். பகவான் மீது ஏற்படக்கூடிய பிரேமைக்கு அளவில்லாமல் இவ்வளவு கலைநயங்களோடு இருக்கிறது இந்த க்ஷேத்திரம் என்று நீங்கள் பிரேமிக்கும்படியான ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். நின்ற திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் பல பெருமான்களை பார்க்கலாம். ஆனால் வராக சுவாமி எழுந்தில் இருக்கும் இடங்கள் வெகு சிலவே. அதில் ஒன்று சுயம்பத்த க்ஷேத்திரங்களிலே வராக சுவாமி பிரசித்தமாக இருக்கிறார். 108 திருப்பதியிலே ஒரு வராக பெருமான் மங்களாசாசனம் செய்யும்படியாக திருவிடந்தை என்று மகாபலிபுரம் என்று சொல்லும்படியான பிரசித்தமானது க்ஷேத்திரத்துக்கு அருகாமையில் இருக்கும்படியான ஒரு க்ஷேத்திரத்திலே திருவிட வெந்தை அங்கேயும் வராக பெருமாள் லக்ஷ்மி வராகன் இங்கேயும் பூவராகன் ரொம்ப அற்புதமான புண்ணியக்ஷேத்திரம். அந்த பெருமான் மாசி மகத்திலே கடற்கரைக்கு எழுந்தருளுகிறார். இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த கிள்ளை என்று கடலோரத்தில் இருக்குது, கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் இருக்குமோ என்னோ தெரியல, ஸ்ரீமுஷ்ணத்துக்கும் கடற்கரைக்கும். அப்பேற்பட்ட இடம் தோளிலே பல்லக்கில் தான் சுவாமி எடுத்து செல்கிறார்கள், எழுந்தருளை செய்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு பயணத்தின் போது நடுவில் ஒரு தர்காவிலே பெருமாளை எழுந்தருளை செய்கிறார்கள். அந்த தர்காவிலே பெருமாள் மண்டபப்படி ஆகிறார். அங்கே வாழும்படியான முஸ்லீம்கள் எல்லாம் சுவாமிக்கு மரியாதை செய்கிறார்கள், பக்தி செய்கிறார்கள். அப்பேற்பட்ட வைபவம் அந்த ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமிக்கு இன்று பேசுகிறார்கள் எல்லோரும். ஆனால் அங்கே மத நல்லிணக்கம் ரொம்ப அழகாக பேணப்படுகிறது. இன்றளவு தோன்று தொட்டு ஒரு 100 காலமாக அந்த பெருமாள் தர்காவில் எழுந்தொள்ளும்படியான ஒரு அவசரம் இன்றும் நடக்கிறது. அந்த முஸ்லீம் பெருமக்கள் பகவானிடத்திலே உயர்ந்த பக்தியை கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் பாரத தேசத்திலே பெருமையான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட மனம் கவர்ந்த பெருமான் அந்த ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமான். அந்த பூவராக பெருமாளுடைய ஒரு புறப்பாடு கிள்ளை மாசி மகத்துக்கு கடலுக்கு எழுந்து மறுபடியும் சன்னதிக்கு வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு சில நாட்கள் செல்லும்படியான உற்சவம். அந்த சில நாட்கள் செல்லும்படியான உற்சவத்தில் அந்த தர்காவிலே மண்டபப்படி நாம் அத்தனை பேரும் பெருமைப்படும்படியான ஒரு விசேஷமான நற்செய்தி நமக்கெல்லாம். அப்படி அந்த வராக பெருமாளே அனுகிரகம் ஜாஸ்தி பண்ணுவானோ. என்னென்னா பெரியோர்கள் பராசரப்பட்டர் என்கிற மகாச்சாரியர் சொல்கிறார்,
பத்து அவதாரங்களிலே ஒன்பது அவதாரங்களுக்கும் ஒரு தோஷம் சொல்லி ஒரு குறைத்து விடுவார். ஆனால் வராக அவதாரத்தை உயர்த்தி பேசுவார். ஏனென்றால் வராக பெருமான் மட்டுமே மனிதனுடைய எல்லா விதமான துன்பங்களையும் போக்க வல்லவன், மன்னிக்க வல்லவன், அவனிடத்தில் எதிர்பார்ப்பு குறைவு ஆனால் பலன் அதிகமாக கொடுக்கும்படியான ஒரு அவஸ்தை இந்த வராக அவதாரத்துக்கு உண்டு. மனிதனாக பிறந்தவன் வாழ்நாளிலே ஒரு முறை என்னை பற்றி சிந்தித்தால் அவனை நான் காஷ்டத்திலே, காஷ்டம் என்றால் ருத்ரபூமியிலே, மரணத்திலே அவனை கையை பிடித்து அழைத்து சென்று நற்கதிக்கு வைப்பேன் என்று தாயாரிடத்திலே சத்தியம் செய்கிறான். வராக சரண ஸ்லோகமானது எப்படி சொல்கிறது, அவனை காஷ்டத்திலே வந்து நான் கை கொள்ளுகிறேன், அவனுக்கு நற்கதி அளிக்கிறேன். மற்ற அவதாரங்களுடைய வாக்குறுதி எல்லாம் கூட எடுத்துடுறாங்க. ஆனால் தசாவதாரத்தில் இந்த வராக பெருமாளுடைய அவதாரம் ஒரு மேன்மையை கொடுக்கும்படியான அவதாரம். நீங்கள் ரொம்ப பக்தி பண்ணணும்னே இல்லை, வாழ்நாளில் ஒரு முறை அவனை சிந்திக்க முடியாதா? வாழ்நாளில் ஒரு க்ஷண நேரம் சிந்தித்தால் அவனுடைய நினைவு வந்ததுன்னா, இறைவனுடைய நினைவு உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா, அந்த வராக பெருமான் காஷ்டத்திலே வந்து கை கொண்டு நற்கதியை அடைவிக்கிறேன் என்று பிராட்டியினிடத்திலே செய்த சத்தியத்தை காப்பாற்றுகிறான். கோலமலர் பாவைக்கு அன்பா என் அன்பேயோ, நீலவரை இரண்டு விரைகம் விநிமிந்ததொப்ப, கோலவராக ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய், நீல கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ. தன்னுடைய சாற்று பாசுரங்களிலே, ஏப்பா என்னை காப்பாற்றி பெற்று இனி போக்குவனோ, விடுவேனோ உன்னை என்று நம்மாழ்வார் கொண்டாடும்படியான ஒரு அவஸ்தை இங்கே நாம் உணரலாம். திருமங்கை ஆழ்வாரும் மிக அழகாக பேசுவார். நன்று நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எப்படி நான் உய்ய கண்டு கொண்டேன்? பன்றியாய் பாரகங்கீண்ட பாழியான் ஆழியான் அருளே, நன்று நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். பன்றியாய் அன்று பாரகம் கீண்ட பாழியான் ஆழியான் அருளே, மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னியாம், தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார், பேசியிரு பனகள் பேர்க்கவும் பேராவே. இந்த மாதிரிலாம் பேசுவாங்க ஆழ்வார்கள். மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னி, பன்றி அவதாரம் எடுக்கிறதுக்கு கொஞ்சமும் வெட்கப்படவில்லையாம் பகவான். இறைவன் என்னடா பன்னியா போய் பிறக்க போருமா, வெட்கப்படவே இல்லையா? மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னி, பெரியவர்கள் உபமானமிலா பன்றி அபிமானத்தோடு அவர் எழுதுகிறார்கள். உபமானமிலா பன்றி என்று வியாக்கியானம் இடுகிறார்கள். அப்பேற்பட்ட அவதாரம் நமக்கு வராக அவதாரம். அந்த பெருமான் செங்கோல் செலுத்தி எழுந்தருளிருக்கும் இடமாவது புண்ணியக்ஷேத்திரமானது ஸ்ரீமுஷ்ணம். அனைவரும் கண்டு சேவிக்கும்படியான ஒரு சந்நிதி, வாழ்நாளில் தவறாமல் சேவிக்க வேண்டிய ஒரு சந்நிதி. அங்கே சுவாமியே முழு சால கிராமமூர்த்தி, முழு சால கிராமமூர்த்தி இன்றைக்கு கருவறையில் அந்த கிரீடத்தை எடுத்து காண்பிப்பார் அர்ச்சகர். அந்த காட்சியை பார்க்கும்போது நீங்கள் உணரலாம், அப்பேற்பட்ட காட்சி, திவ்யமான காட்சி. அந்த வராகனுடைய ஸ்வரூபம் இன்றளவும் நாம் சேவிக்கும்படியான பாக்கியத்தை நமக்கு கிருபையை செய்து கொண்டிருக்கிறான் அந்த வராகமூர்த்தி. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயத்தினாம், ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.